அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. நான் என்றும் உங்கள் அன்பறிப்பாளர் ஆர்ஜே ஃபர்ஹானா. 2021 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்த தினகரன் பத்திரிகையில் 16,000 உடல்களை அடக்கம் செய்ய உதவிய ஹுசன் போல்ட். ஹுசன் போல்டை தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. அவர் உலக சாதனை படைத்த குறுந்தூர ஓட்ட வீரர். அவரை விட சாதனை படைத்த ஒருவர் நம் நாட்டிலும் இருக்கின்றார். 46 வருடங்களாக சடலங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கும் நபர் இவர். கொரோனா பிரச்சினை தலை தூக்கிய பின்னர் தான் பலருக்கும் இவரை தெரியும். நான் ரொம்ப பிஸி பகுதிக்காக இவரை சந்தித்தோம். அந்த இடத்தில் பல கேள்விகளை எழுப்பினோம். ஹுசன் போல்ட் என்ற பெயர் எப்படி வந்தது? எனது பெயர் முகமது உசேன் ரசாட். போலீசார் தான் எனக்கு இந்த பெயரை சூட்டினார்கள். உலக புகழ் பெற்ற ஓட்ட வீரர் உசேன் என்று அழைப்பார்கள். ஹுசன் போல்ட் சடலம் ஒன்று இருக்கிறது, அவசரமாக வாங்க என்று போலீசார் தொலைபேசியில் அழைப்பார்கள். நானும் அவசரமாக அந்த இடத்திற்கு செல்வேன். அந்த புனப்பெயர் என்னோடு நிரந்தரமாக ஒட்டி கொண்டு விட்டது. எவருமே விரும்பாத காரியத்தை செய்ய நீங்கள் முன்வந்த காரணம் என்ன? எனது பாட்டனார் மரைக்கர் பாவா, அவர்தான் ஆரம்ப காலத்தில் இவ்வாறான சேவையை செய்து வந்தார். எனக்கு சிறு வயது முதலே இதில் ஆர்வம் ஏற்பட்டது. 18 வயது முதல் நானும் இவ்வாறான சடலங்களை அடக்கம் செய்வதற்கு உதவி வருகின்றேன். பிண அறை வீட்டுக்கு அருகில்தான் இருக்கிறது. மற்றவர்களைப் போல் எனக்கு சடலங்கள் என்றால் அப்படியொன்றும் அச்சம் கிடையாது. 46 வருடங்களாக சடலங்களை புதைப்பதற்கு போலீசாருக்கு உதவி வருகின்றேன். கொழும்பில் தான் இந்த சேவையை செய்து வருகின்றேன். புதிதாக ஜனாசா அமைப்பொன்றை உருவாக்க இருக்கின்றேன். இதனை நாடளாவிய ரீதியில் விஸ்தரிக்க உத்தேசிக்கின்றேன். சடலங்களை எடுத்து செல்லும் செயற்பாட்டை எவ்வாறு முன்னெடுத்து வருகின்றீர்கள்? ஆஸ்பத்திரிகளில் அல்லது வீதிகளில் யாராவது இருந்தால் போலீசார் உடனடியாக என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். நான் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று சடலத்தை எடுத்து வருவேன். சில சமயங்களில் வீதிகளில் விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை கூட அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று ஒப்படைத்திருக்கின்றேன். அடையாளம் காண முடியாத சடலங்களாக இருந்தால் அவை போலீஸ் பிண அறையில் வைக்கப்பட்டு பின்னர் அரசாங்க செலவில் அடக்கம் செய்யப்படும். முஸ்லிம் ஒருவரின் சடலமாக இருந்தால் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றி நானாக அடக்கம் செய்வேன். இவ்வாறு எத்தனை பேருடைய சடலங்களை அடக்கம் செய்வதற்கு பங்களித்திருக்கின்றீர்கள்? சுமார் 16,000 பேரை அடக்கம் செய்வதற்கு நான் உதவி இருக்கின்றேன். இது தொடர்பில் போலீசார் வழங்கிய ஆவணங்கள் என்னிடம் ஆதாரமாக உள்ளது. இலவசமாக நான் செய்து வரும் இந்த சேவையினை பாராட்டி போலீசார் எனக்கு சான்றிதழ் வழங்கியிருக்கின்றார்கள். சடலங்களை எவ்வாறு கொண்டு செல்கின்றீர்கள்? நான் சில காலம் ஜப்பானில் பணிபுரிந்தேன். அங்கு நான் பயன்படுத்திய வேனை இங்கு எடுத்து வந்திருக்கின்றேன். அதில் நான் இறந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்கின்றேன். இறுதி வரை இதே வாகனத்தை நான் பயன்படுத்துவேன். ஆம்புலன்ஸ் வண்டிகளைப் போல் எனது வாகனத்திலும் ஹார்ன் பொருத்தப்பட்டுள்ளது. வேறு எவருக்கும் இவ்வாறான ஹார்ன் பொருத்த அனுமதி கிடையாது. நீண்ட காலமாக இந்த சேவையை செய்து வருகிறீர்கள், இதற்கு எவ்வாறான நிதி உதவி கிடைக்கிறது? குடும்ப உறுப்பினர்கள் தான் இதற்கு தொடர்ச்சியாக உதவி அளித்து வருகின்றனர். இது தவிர வெளியாட்கள் அவ்வப்போது உதவுகின்றனர். நீண்ட காலமாக இந்த சேவையினை செய்து வருகின்ற போதும் கொரோனா பிரச்சினைக்கு பின்னர் தான் உங்கள் பெயர் வெளியில் தெரிந்தது. இதற்கு காரணம் என்ன? பலம் அடைவதற்காக நான் இந்த சேவையை செய்யவில்லை, இறைவனுக்காக செய்கின்றேன். நான் அடக்கம் செய்வதற்கு உதவிய 16,000 சடலங்களில் பெரும்பாலானவை சிங்கள மக்களுடைய சடலங்களாகும். முஸ்லிம் ஒருவரும் அடங்குகின்றார். இன மதம் பேதம் பாராமல் இவ்வாறான சேவையை ஆற்றுவதை ஏனையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என சிலர் என்னிடம் ஆலோசனை கூறினார்கள். அதனாலேயே கடந்த ஓரிரு வருடங்களாக எமது சேவையை பற்றி வெளியில் தெரிய தொடங்குகின்றது. கொரோனாவினால் இறப்பவர்களுக்கு பெட்டி வாங்குவது தொடர்பான பிரச்சினையிலும் நீங்கள் தலையிட்டிருந்ததாக அறிய கிடைத்தது. ஆம், பெட்டிகள் வாங்குவதற்கு 35,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இதற்காக சிலர் தமது நகைகளை கூட அடகு வைத்து பணம் பெற்றார்கள். இந்த நிலையில் தான் அவர்களின் துயரை துடைப்பதற்காக அவர்களுக்கு இலவசமாக பெட்டிகளை வாங்கி கொடுக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்தோம். சுமார் 20 பேருக்கு இலவசமாக சவப்பெட்டிகளை வழங்கி உதவியிருக்கின்றோம். அது மட்டுமின்றி வயதியவர்களுக்கு இலவசமாக PCR பரிசோதனைகளையும் செய்து வருகின்றோம். கொரோனாவினால் இறப்பவர்களை புதைக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் மாலத்தீவில் அடக்குவது குறித்து பேசப்படுகிறது.
அவ்வாறான திட்டத்திற்கு உதவவும் எமது அமைப்பு தயாராக இருக்கிறது. படலங்களை அடக்குவதற்காக உதவி வரும் இந்த திட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பிரச்சனைகள் என்ன? எமது சமூகத்தை சேர்ந்தவர்களே எமது இந்த சேவைகளை விமர்சிப்பதுண்டு. இதனால் நான் ஒன்றும் சோர்ந்து போகவில்லை. இந்த விமர்சனங்களால் தான் நான் மேலும் பிரபலம் அடைந்தேன். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? கொழும்பை மையமாக வைத்து முன்னெடுக்கும் இந்த சேவையை நாட்டில் ஏனைய பகுதிகளுக்கும் விஸ்தரிக்க இருக்கின்றேன். 25 மாவட்டங்களிலும் அலுவலகங்கள் அமைக்க வேண்டும். தற்போது 10 வாகனங்களை வாடகைக்கு பெற்று இந்த சேவையை செய்து வருகின்றோம். மேலும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் தேவைப்படும். எனக்கு பின்னரும் இந்த சேவையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக இந்த ஹுசைன் ரசாக் ஜனாசா ஃபவுண்டேஷனை ஆரம்பித்திருக்கின்றேன். இதில் பலர் பணியாற்றுகின்றார்கள். இன்றைய தினகரன் வார மஞ்சரி பத்திரிகையில் மதிப்புக்குரிய ஹுசைன் ரசாக் அவர்களை பற்றி பார்த்திருந்தோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பறிப்பாளர் ஆர்ஜே ஃபர்ஹானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.